அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் ஏர் கண்டிஷனர் சாதனம் ஆடம்பர பொருளாக இருந்தது. காலத்தின் தேவையில் அலுவலகங்கள் குளிர்சாதன வசதிக்கு மாறிவிட்டன. இதனால் ஏசியின் குளுமைக்கு பெரும்பாலான மக்கள் பழகி போனார்கள். வீட்டிலும் ஏசி பயன்படுத்துவது அதிகரித்தது. இங்குதான் பிரச்சனையே ஆரம்பம். தொடர்ந்து ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறைகளில் அமர்ந்து வேலை செய்வதால் உடலியல் சார்ந்த பல பிரச்சனைகளும் நோய்களும் ஏற்படுவதாக சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. ஏசியில் வரும் காற்றானது இயற்கையானது கிடையாது. இயற்கையான காற்றிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்து அதை பயன்படுத்தி குளிர்காற்றாக கொடுக்கிறது. இன்னொரு புறம் அறையில் உள்ள வெப்பமான காற்றை வெளியேற்றுகிறது. இதற்கு குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலப்பொருளாக பயன்படுகிறது. இது வெளியேற்றும் உஷ்ண காற்றால் தான் பூமி வெப்பமடைதல் அதிகமாகி ஓசோன் ஓட்டையை அதிகப்படுத்துகிறது. ஏற்கனவே அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏசி காற்று பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஹைப்பர் ரியாக்டிவ் எனப்படும் கூருணர்ச்சி அதிகமாக உள்ளவர்களுக்கு உடலில் சொறி, அரிப்பு, மூக்கில் சளி ஒழுகுதல், காதில் அரிப்பு, கண்ணெரிச்சல் போன்றவை ஏற்படக்கூடும். அலர்ஜி உள்ளவர்கள் ஏசியில் இருந்து விலகி இருப்பது நல்லது. குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஏசியில் உள்ள தூசி மற்றும் அழுக்குகளை முறையாக சுத்தப்படுத்த வேண்டும். இல்லையெனில் அவற்றில் லிஜினல்லா நிபோபிலியா என்ற பாக்டீரியா வளரும். இது ஏசியில் மட்டும் வளரக்கூடிய பாக்டீரியா. சுவாச பாதையில் இவ்வகை பாக்டீரியா பரவினால் கடுமையான நிமோனியாவை உருவாக்கும். சில வீடுகளில் விண்டோ ஏசியின் பின்பக்கம் புறாக்கள் மற்றும் காகங்கள் வசிக்க ஆரம்பிக்கும். புறாக்களின் கழிவுகள் அதில் சேர்ந்துவிடும். இதில் பூஞ்சைகள் வளரும். கிரிப்டோகாக்கஸ் எனப்படும் பூஞ்சையானது மனித மூளையை தாக்கக்கூடியது. இந்த பூஞ்சையானது சுவாச பாதையையும் மூளையையும் தாக்கி கிரிப்டோகாக்கல் மெனின்சைட்டிஸ் என்னும் ஆபத்தான நோயை உருவாக்கக்கூடியது. எந்நேரமும் ஏசியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு சூரிய ஒளியானது போதுமான அளவு கிடைக்காது. இதனால் வைட்டமின் டி குறைபாடு உருவாகும். இந்த வைட்டமின் கருவுறுதலில் ஆரம்பித்து இதயம் நுரையீரல் சீராக இயங்குவது வரை தேவையான ஒன்றாகும். இது கிடைக்காமல் போனால் எலும்புகள் பலவீனமடையும். மூட்டுவலி, முதுகுவலி போன்றவை எளிதாக வரும். இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அதிகாலையில் சூரிய வணக்கம் செய்து வந்தனர். காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை உள்ள கதிரவனின் கதிர்களில் மனித உடலுக்கு அத்தியாவசியமான வைட்டமின் டி கிடைக்கும். இந்த நேரத்தில் சூரியனின் ஒளி உடலில் படுமாறு நிற்பது அவசியம். ஏசிக்கு நேராக முகத்தை வைத்து உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தால் சைனஸ் தூண்டப்படும். மூக்கடைப்பு, தலைவலி, காது அடைத்தாற்போல் இருப்பது ஆகிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சிலருக்கு ஏசியின் குளிர்ந்த காற்று சுவாச பாதையை ரணமாக்கிவிடும். கூருணர்ச்சி அதிகமுள்ளவர்கள் ஏசியை முடிந்த அளவு தவிர்த்து விட வேண்டும். ஏசியின் அருகில் படுப்பவர்களுக்கு குளிர்ந்த காற்றானது இரவு முழுவதும் காதுக்குள் சென்று முக நரம்பை பாதிப்படைய செய்து பெல்ஸ் பெல்சி என்னும் முகவாதத்தை உருவாக்கும். காலையிலிருந்து கண்ணாடியில் முகம் பார்த்தால் வாய் ஒரு பக்கம் குவளி காணப்படும். ஏசியின் மிக அருகில் தூங்குவதை தவிர்த்து விட வேண்டும். வீட்டின் அருகே மரம், செடி கொடிகளை வளர்த்து காலையிலிருந்து சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். சூரிய ஒளி உடலில் படும்படி சில உடற்பயிற்சிகளை செய்வது நல்லது. மூச்சு பயிற்சிகளை முறைப்படி தினமும் செய்வது உங்களது வாழ்நாளை கூட்டும். அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் அமிலத்தன்மையுடைய திராட்சை, ஆரஞ்சு போன்ற பழங்களை தவிர்த்து மற்ற பழங்களை உண்ணலாம். இயற்கையோடு இசைந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் ஏசியால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம். ஏசியை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஏசி பகுதியில் வேலை பார்க்கும் நிர்பந்தம் உள்ளவர்கள் காதுகளில் ஏர்பிளக் அல்லது பஞ்சை வைத்து சமாளிக்கலாம். முடிந்தவரை முகத்தை ஏசிக்கு அருகில் வைக்காமல் தள்ளி அமர்ந்து கொள்ள வேண்டும். ஏசியில் அதிக நேரம் அமர்ந்திருப்பதால் சருமமானது எண்ணெய் பசை சுரப்பதை நிறுத்திவிடுகிறது. எண்ணெய் பசை திரவங்களும் வியர்வையும் சரியான முறையில் சுரந்தால்தான் சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் இருக்கும். இல்லாவிட்டால் சருமம் உலர்ந்து வறண்டுவிடும். ப்ரீ மெச்சூர்டு ஏஜிங் எனப்படும் வயதுக்கு முந்தைய மூப்பு தோற்றம் ஏற்படும். ஏசியில் அதிக நேரம் அமர்ந்திருப்பவர்களுக்கு தலைமுடியும் உடைய ஆரம்பிக்கும். கூந்தலின் வலுவும் குறையும். சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படும். ஏசியை முறையாக சுத்தம் செய்யாமல் பயன்படுத்துபவர்களுக்கு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு சருமம் பாதிக்கும். அலுவலகத்தில் ஒருவருக்கு காய்ச்சல், அம்மை அல்லது மெட்ராசை போன்ற நோய்கள் இருந்தால் அது மற்றவர்களுக்கு எளிதில் பரவிவிடும். சருமம் உலர்வதை தரமான மாய்ஸ்சரைசிங் கிரீம் பயன்படுத்துவதன் மூலம் தடுக்கலாம். ஏற்கனவே சோரியாசிஸ், எக்ஸிமா போன்ற சரும நோய் உள்ளவர்கள் ஏசியில் அதிக நேரம் அமர்ந்தால் நோய் இன்னும் தீவிரமாகும்.
இயற்கையான சூரிய ஒளியும் மாசு இல்லாத சுகாதாரமான காற்றும் நமது சருமத்திற்கு அவசியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் தேவைக்கு ஏற்ப ஏசியை பயன்படுத்தி கொள்ள பழக வேண்டும். ஏசியை தேவையில்லாமல் அதிக நேரம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏசியை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி ஆரோக்கியம் கெடாமல் பார்த்துக் கொள்வோம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.